வணக்கம். ஹெட்லைன்ஸின் முக்கிய செய்திகள். புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் அறிவிப்பு. 56வது நாளாக தொடரும் ஹைட்ரோ கார்பன் போராட்டம். மெரினாவில் தொடர் செல்போன் பறிக்கும் கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம். தாம்பரம் MCC கேம்பஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி முற்றுகை. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு எங்கள் அணியால் ஆபத்து வராது எனவும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்களை நோக்கியே பயணித்து வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் நிலையான தலைமையில் யாருடைய ஆட்சி நடைபெறவில்லை என்றே கூறலாம். அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்து தற்போது எத்தனை அணிகளாக உருவெடுக்கப் போகின்றது என்று பலருக்கு குழப்பமாகவே உள்ளது. இந்நிலையில் டிடிவி தினகரனை அதிமுக அணியில் இருந்து இதுவரை 27 MLAக்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு சிக்கல் நிலவும் சூழல் ஏற்பட்டு மாவட்டம் வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்களை வரவழைத்து எடப்பாடி பழனிசாமியும் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். பல்வேறு திருப்பங்கள், கருத்து மாற்றங்கள் என்று நடந்து வரும் சூழலில் புதிய திருப்பமாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆட்சிக்கு எங்களால் ஆபத்து வராது எனவும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமியின் அணியினர் மத்தியில் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற 56வது நாள் போராட்டத்தில் கிராம மக்கள் மொட்டையடித்து குப்பை தொட்டியில் மனு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் நெடுவாசல், நல்லாண்டார், கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை இவர்களை கண்டு கொள்ளாத தமிழக அரசும் மத்திய அரசும் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற 56வது நாள் போராட்டத்தில் விவசாயிக்கு மொட்டையடித்து குப்பையில் மனு போடும் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் ஆயுதப்படை காவலரை தாக்கி செல்போன் பறித்த கொள்ளையனை பொதுமக்கள் விரட்டியடித்து போலீசில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணிபுரியும் வீர மணிகண்ட பழனி பணி முடித்து நேற்றிரவு மெரினா கடற்கரையில் நடந்து சென்றிருந்த போது மர்ம நபர்கள் அவரை தாக்கி செல்போனை பறித்து கொண்டு ஓடியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் கொள்ளையனை விரட்டி பிடித்தனர். இதுகுறித்து மெரினா போலீசார் விசாரித்ததில் செல்போன் பறித்த நபர் திருவல்லிக்கேணியை சேர்ந்த சுதீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. மேலும் இவன் ஏற்கனவே போலீஸ்காரரை தாக்கி செல்போன் பறித்ததும் மெரினாவில் தனியாக சுற்றும் நபர்களை குறிவைத்து இவர் தொடர்புடைய கும்பல் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மெரினாவில் செல்போன் பறிக்கும் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் MCC பள்ளியில் அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட அதிக அளவில் வசூலிப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் இந்திய விமானப்படை தளம் அருகே MCC கேம்பஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கட்டண தொகையாக 12,000 முதல் 18,000 வரை அரசு நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் பள்ளி நிர்வாகத்தினர் மாணவர்களிடம் 23,000 முதல் 31,000 ரூபாய் வரை கல்வி கட்டணமாக வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் அரசு அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே இன்று காலை 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் MCC கேம்பஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் அங்கு நடைபெற்று வந்த விவசாயிகள் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. வெங்காயம், பருப்பு உள்ளிட்ட விளைபொருட்களுக்கான கொள்முதல் விலையை அதிகரித்து வழங்க வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக அம்மாநிலத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் கலைந்து செல்லாததால் அவர்களை நோக்கி போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 2 விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேலும் 3 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இதை கண்டித்து
போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல தடை ஏற்படுத்தினர். மேலும் சாலையில் சென்ற சரக்கு வாகனங்களுக்கு இருசக்கர வாகனங்களுக்கும் தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட விவசாயிகள் போலீஸ் நடவடிக்கை எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். விவசாயிகள் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளதால் மத்திய பிரதேச மாநிலம் முழுவதும் பதற்ற நிலையில் காணப்படுகிறது. ஆங்காங்கே துணை ராணுவ படை குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆடம்பரமாக நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகரின் மகள் திருமணம் அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதி எம்எல்ஏவான கீதா கோபியின் மகள் திருமணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ளது. அப்போது அவரது மகள் ஏராளமான நகைகளை அணிந்திருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. எளிமையை பிரச்சாரம் செய்யும் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ ஒருவரது மகளே ஆடம்பரமான முறையில் நகைகளை அணிந்திருக்கும் இந்த புகைப்படம் அந்த கட்சி வட்டாரத்திலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் செயல்பட்டு வரும் வடசென்னை அனல்மில் நிலையம் நிலை 2 முதல் அலகில் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல்மில் நிலையம் நிலை 2 600 மெகாவாட் வீதம் 2 அலகுகளில் நாள்தோறும் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது முதல் அலகின் கொதிகலன் குழாய் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. கொதிகலன் குழாய் பழுது சரி செய்யவும் பணியில் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை அருகே சேதமடைந்த கட்டிடத்தில் வகுப்புகள் நடைபெறுவதாக கூறி பெற்றோர்கள் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். நஞ்சுண்டாபுரம் பகுதியில் நாடார் துவக்கப்பள்ளி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சுமார் 200 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் பங்குதாரர்கள் ராமானுஜம் மற்றும் ராமநாதன் இடையே சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு மீண்டும் தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைத்து வந்தபோது ராமநாதன் தரப்பினர் பள்ளியை செயல்படுத்தக்கூடாது எனவும் ராமானுஜம் தரப்பினர் பள்ளியை செயல்படுத்த வேண்டும் எனவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்ட பெற்றோர்கள் பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பள்ளியை முறையாக செயல்படுத்த வேண்டும் என கோரி பள்ளியை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாருக்கும் பெற்றோருக்கும் லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி பள்ளி நிர்வாகத்திடமும் பெற்றோர்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.